கிட்டத்தட்ட நீங்க சர்வேல சொல்லியிருக்கீங்க 5 தொகுதிகள் பாஜகவை வெல்லும் அப்படின்னு சொல்லி. எந்த அடிப்படையில மக்கள் எந்த அடிப்படையில பாஜகவுக்கு வாக்களிக்க போறாங்க சார்? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆளும் கட்சி மேலான அதிருப்தி, அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அதிருப்தி, இரண்டு கட்சிகள் மீது உள்ள அதிருப்தி, இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்ற அதிருப்தி. இன்றைக்கு 1,17,00,000 புதிய வாக்காளர் வந்திருக்கிற போது அந்த வாக்காளர்கள் பழமையான கட்சிக்கும் பழமையானவர்களுக்கும் வாக்களிக்க மனமர்களை தயாராக இல்லை. இங்க ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கு பணம் என்ற நாயகத்தை வைத்துக்கொண்டு வீழ்த்தி வெற்றி பெற நோக்கத்தில் இருக்கிற திமுகவை அந்த ஐடியாலஜியை கையில் எதிர்த்தால் பாஜக வாய்ப்பு சொல்லலாம். ஒருவேளை இது வந்து அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது கவனம் ஈர்ப்பு, மேடையில் மட்டும் பேச்சு மட்டும் இவர் பேசுறது நல்லா இருக்குமா, இது இந்த ஓட்டம் மாறுவான் தானே? நீங்க பேசி பேசி திருடர கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிற திமுக அதிமுக கூட்டம், இவர்கள் போலியானவர்கள், நம்ம போலியாக செய்தி பேசக்கூடியவர்கள், அதனால் மாற்று வாக்களிக்க வேண்டும். அப்படி பார்க்கறது ஆப்ஷனா வந்து ஏ அண்ணாமலை, பி சீமானாக இருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த முஸ்லீம்கள் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது, இதை வந்து பிஜேபி எப்படி கையாள போகுது? சமீப காலகட்டம் அந்த சிஏஓவாக இருக்கட்டும், இந்த முத்தாளக சட்டமாக இருக்கட்டும், இந்த இரண்டு சட்டங்களுமே சிஏஏ, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை சார், பிரச்சனை கிடையாது. ஏங்க நீங்கள் அந்த முட்டாத்தனமாக தமிழக தலைவர் அரசு தலைவர் சிஏஏ தமிழ்நாட்டிற்கு வரவிட மாட்டோம், சிஏஏ குணங்கள் அங்கே உனக்கு இதுக்கு நேர் சம்மந்தம் இருக்கு. சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லோயலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கிய ஐபிடிஎஸ் சேர்மன், தேர்தல் வியூக வகுப்பாளர் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எம் தமிழ் தாய் உறவுகள், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட நீங்க சர்வேல சொல்லியிருக்கீங்க 5 தொகுதிகள் பாஜகவை வெல்லும் அப்படின்னு சொல்லி. எந்த அடிப்படையில மக்கள் எந்த அடிப்படையில பாஜகவுக்கு வாக்களிக்க போறாங்க சார்? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆளும் கட்சி மேலான அதிருப்தி, அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த அதிருப்தி, இரண்டு கட்சிகள் மீது உள்ள அதிருப்தி, இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்ற அதிருப்தி. கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தில் 70 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த ஆண்டு கொண்டு இருக்கிற போது அவர்களுக்கு மாற்றாக வருகிற சக்திகள் இன்றைக்கு பாஜக, சீமான் போன்ற நாம்தோல் போன்ற கட்சிகள் இருக்கிற போது பாஜகவுடைய அண்ணாமலுடைய அவருடைய பேச்சுக்கள் செயல்கள் ஈர்க்கப்பட்டதனால் அவருக்கு வாக்களிப்பதற்காக வாக்காளர்களை மனநிலை மாறி இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கான மாற்றம் அண்ணாமலையை தேடுகிறார்கள், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் போது அண்ணாமலைகளுக்கு வாக்கு செலுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 40 வருஷமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக பிடிக்கலன்னா அதிமுகவுக்கும், அதிமுக பிடிக்கலன்னா திமுகவுக்கு இப்படி தான் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அண்ணாமலைக்கு வாக்கு? அப்போ ஜெயலலிதா கலைஞ்சிருந்தாங்க, இப்போ அண்ணாமலை இருக்காரா சொல்லுங்க. 40 வருஷமா நினைக்கிறீங்க, 40 வருஷமா ஸ்டாலின் இருந்தார் உதய அண்ணாமலை இருந்தாரா, 40 வருஷமா உதய ஸ்டாலின் இருந்தார் அண்ணாமலை இருந்தாரா, 40 வருஷமா இவர்கள்லாம் இருந்தபோது சீமான் இருந்தாரா? இன்றைக்கு 1,17,00,000 புதிய வாக்காளர் வந்திருக்கிற போது அந்த வாக்காளர்கள் பழமையான கட்சிக்கும் பழமையானவர்களுக்கும் வாக்களிக்க மனமர்களை தயாராக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்களை பற்றிய புரிதல் குறைவாக இருக்கிறது, குறிப்பாக அரசியல் முதலில் விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது. அப்படி விழிப்புணர்வு வருபவர்கள் அண்ணாமலை போன்ற சீமானை போன்ற ஆராய்ச்சிக்கிறார்கள். சீமான சினிமா ரூபத்தில் வந்தவர், அண்ணாமலை படித்து வந்தவர், அதனால் ஐபிஎஸ் அதிகப்படுதல அவரை விரும்புகிறார்கள். இதிலே மதஜாத கட்சி, வலதுசாரி, இடதுசாரி எல்லாம் பார்க்காமல், பாஜக என்று பார்க்காமல், படித்த இளைஞர் இவர் ஆட்கள் வந்தால் நாட்டுக்கு நன்மை என்ற நோக்கத்திற்காக அண்ணாமலைக்கு வாக்களிக்க மக்கள் வாக்காளர்கள் தயாரிப்பாங்க, அதனால் தாமரை தமிழகத்தில் மலர்கிறது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு வருது. இப்போ ஒரு புதுசாக ஒரு 3 வருஷத்துக்குள்ள தான் இந்த பிஜேபி அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சி வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு. திடீர்னு வந்தோடனே ஆட்சியை வந்து பிடிச்சிருவாங்களா? உங்கள் கேள்வியில் ஏதோ திடீர்னு சுனாமி வந்த மாதிரி கேட்குறீங்க. அதாவது தேசிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டு பல ஆண்டுகளாக இருக்கும். காங்கிரஸுக்கு ஏகம் யோகிம் அவர்கள் பானர்ஜியால் 29 ஆண்டுகளுக்கு பழமையான இயக்கம் காங்கிரஸ் பிற இயக்கம், பாரதிய ஜனதா கட்சி பழமையான இயக்கம் தான் இந்தியாவை பொறுத்தவரை, காங்கிரஸ் அடுத்த இயக்கம். அப்புறம் போது தென்னகத்தில் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழிசை அவர்கள், எல்கணேசன் அவர்கள், இப்படி பலவேறு தலைவர்கள் இருந்தார்கள் பல ஆண்டுகளாக. இன்றைக்கு அண்ணாமலை என்ற ஒரு இளைஞர் வந்திருப்பதனால அந்த இளைஞருடைய பேச்சுக்கள் திமுகவுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிடுவதனால், அந்த கொள்கை சித்தாந்தம் பொய்யானது போலியானது விளக்குவதனால் இன்றைக்கு அண்ணாமலை பக்கம் சற்று சிந்திக்கிறார்கள் இளைஞர்கள். இப்போ மற்ற வாக்காளர்களும் சிந்திக்கிறாங்க, அதாவது பாஜகவிற்கு பூத்து தோறும் கிளை தோறும் இல்லைன்னா கூட ஆனால் வாக்களிக்க தயாராக இருக்காங்க. அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம்னா, சீமானுக்கு போன சட்டமன்ற கட்சியில் நிறைய இடங்கள் ஆய்வு பண்ணுற போது அப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கட்டமைப்பே ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல சீமானை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சார், நான் யூடியூப்ல சோசியல் மீடியாவில் எல்லாம் பார்ப்பேன் சார், நல்லா பேசுறாரு சார், அவர் மூலம் வந்தால் நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது போல ஒருவேளை அண்ணாமலையுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் வாக்களிக்க கூடலாம் அல்லவா?
அப்படி வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. அதனால தான் என்னன்னா இந்த மாதிரி வாக்குகள்லாம் அண்ணாமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவார். இல்லை ஒருவேளை இது வந்து அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது கவனம் ஈர்ப்பு, மேடையில் மட்டும் பேச்சை மட்டும் ஒரு பேசுறது நல்லா இருக்குமா, இது இந்த ஓட்டம் மாறுவான்னு தானே பேசி பேசி திருடர கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிற திமுக அதிமுக கூட்டம். ஆனால் இந்த இடத்தில் பாஜக எந்த இடத்தில் தவறு செய்திருக்கிறது? திமுக ஊழலில் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதிமுக ஊழல் உழைக்கல அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திமுக பாஜக தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள் மீது யாராவது வழக்கு இருக்கிறதா? ஸோ நீங்கள் பார்வையை விவராக பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது பாஜகவில் இருக்கிற சட்டமன்ற யாரும் பெருசாக இல்லை, ஊழல் பண்ணலை, எம்பியாக இருக்கு யாரும் ஊழல் பண்ணலை, அப்போ எல்முருகன் ஏதாவது மாட்டிருக்காரா? ஸோ இல்லை இல்லை. அப்படி போது அந்த கட்சி ஊழலுக்கு எதிர்ப்பான கட்சின்ற ஒரு அங்கீகாரம் மக்கள் மத்திய வந்த காரணத்தினால் மக்கள் 2G காமன்வெல்த் ஊழல் பல விதமான ஊழல்கள் நடந்ததால் இந்திய கூட்டணி தமிழக முதலமைச்சர் இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னபோது தன் குடும்பத்தை காப்பாற்ற வாருங்கள் என்று சொல்றதோடு மக்கள் பார்க்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெண்மணி கவுசல்யான ஒரு பெண்மணி, ஒரு கலைவாணின் ஒரு பெண்மணி, ரெண்டு பெண்மணிகள் இளம் பெண்கள் சொல்கிறாங்க, சார் இந்தியாவை மீட்டெடுக்க வாங்கன்னு சொல்லிட்டான்னு சொல்கிறபோது இது அவரை மீட்டதற்காக கூறுறார் போல் தெரியுது, வாக்களை பெறுவதற்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இளம் பெண்கள் புரிந்து பாருங்க, நகைச்சுவை நக்கலாக விக்கலாக பேசுகிறாங்க. அப்படிங்கிற போது இந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் வாக்கு சிந்திக்க வேண்டியது சற்று சிந்திக்கிறாங்க. ஸோ இவர்கள் போலியானவர்கள், நம் போடியாக செய்தி பேசக்கூடியவர்கள், அதனால் மாற்று வாக்களிக்க வேண்டும். அப்படி பார்க்குற ஆப்ஷனாக வந்து ஏ அண்ணாமலை, பி சீமானாக இருக்கிறார். அண்ணாமலை கோவையோட வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது அதுக்கப்புறம் அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் சொல்லியிருந்த ஒரு விஷயம், நான் இங்கே வேட்பாளர் அறிவித்ததுக்கப்புறம் என்னை தோக்கடிக்கிறதுக்காக மற்ற கட்சியெல்லாம் கோடி கோடியாக இங்கே பணத்தை கொட்டுவாங்க, ஆனால் வந்து நான் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன், அப்படி தான் என்னோட அரசியல் இருக்குன்னு சொன்னார். களத்தில் அப்படி தான் பாஜக செயல்படுதா? நேர்மையை காட்டுகிறார் அண்ணாமலை, ஆனால் சற்று நேர்மையை காட்டினால் ஆகாது. கோவையில் 20% வாக்குகள் தாழ்த்தப்பட்டினத்தவருடைய வாக்குகள் இருக்கிறது, அதை அதிமுக திமுக அறுவடை செய்யும் நோக்கத்தில் இருக்கிறது, அதை அவர் முழுமையாக அறுவடை செய்தால் வெற்றி நிச்சயம். ஆகவே கோவையில் கவுண்டர் சமுதாயம் நாயுடு சமுதாயம் தீர்மானிப்பது அல்ல. என்னுடைய பார்வை பொறுத்த அந்த தலித் ஃபேக்ட், அதாவது 20% பட்டினத்தவருடைய வாக்குகள் இருக்கிறது, அந்த மலைவாழ் மக்களுடைய வாக்குகள் இருக்கிறது, இந்த எஸ்சி எஸ்டி பீப்புள் வாக்குகளை முறையாக அறுவடை செய்தால் நிச்சயமாக அண்ணாமலை வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, 16, 17, 19 காலத்தில் எப்படி வந்து வானிலை அறிக்கையில் வந்து மேகமூட்டிருக்கும் மழை பெய்யும் அப்படி எதிர்பார்க்கலாம் மாதிரி 16, 17 காலகட்டத்திலே திமுக அதிமுக போன்ற இயக்கங்கள் அங்கே இருக்கிற பூத்து கமிட்டி மூலமாக அங்கே நபர்களை வைத்துக் கொண்டு வீடு வீடாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற முறையை தடுத்தால் நிச்சயமாக அண்ணாமலை வெற்றி பெறுவார். தடுக்கவில்லைனா மற்ற கட்சிகள் வெற்றி பெறும். அண்ணாமலைக்கு பாஜக கட்சி ஒரு பக்கம், மோடி அமித்ஷா ஆதரவு ஒரு பக்கம், ஒரு பக்கம் அண்ணாமலுடைய பேச்சு செயல் அவருடைய உழைப்பு, அவருடைய நிர்வாக செயல்பாடு, கட்சியினுடைய நிர்வாக செயல்பாடுனால் மக்கள் ஈர்க்கப்படுறாங்க. அந்த கவுண்டர் சமுதாயத்தினர், நம் கவுண்டர் சமயத்தில் ஒரு தலைவர் தேசியில் வந்தால் சிறந்த கவுண்டர் சமுதாயம் நினைக்கிறது. அதன் அடிப்படையில் நடந்தால் நிச்சயமாக அண்ணாமலை வெற்றி பெறுவார். ஆனால் அவருடைய மைனஸ் என்ன, இந்து முன்னணி போன்றவர்கள், வழக்கில் இருப்பவர்கள், அவரை போன்ற ஆட்கள்லாம் தலித் பட்டினத்து மக்களுடைய வாக்களை பெற்றால் நிச்சயமாக வாய்ப்பளிக்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதை தக்க கொள்த்த வேண்டிய நிலைமையில் அண்ணாமலை இருக்கிறார். சரி, இப்போது 2006 பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இதே மாதிரி மாற்று அப்படின்னு சொல்லி வந்திருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்குகள் வாங்கினார். 2009 வந்து 10% வாக்குகள் வாங்கியிருக்கார். ஆனால் இதே விஜயகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து இந்த மீம்ஸ் போட்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அவரை வந்து பெரிய அளவில் வந்து அரசியலை விட்டே போகிற அளவுக்கு வீழ்த்துற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஆட்டு குட்டின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை டிஆர்பி ராஜா போகிற இடத்துல ஆட்டு வந்து பரிசாக கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தில் களத்தில் தாண்டி வந்து டிஜிட்டலில் வந்து சரியாக செயல்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார்? அண்ணாமலை அவர்கள். அவங்க அதில் வலுவாக இருக்காங்க, டிஜிட்டலில் பொறுத்தவரை வலுவாக இருக்காங்க. அந்த மாற்றம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நபர்கள் அதில் ஆக்டிவாக இருந்துருக்காங்க. திமுக ஆக்டிவாக இல்லை, அதிமுக ஆக்டிவாக இல்லை. ஸோ அப்படின்ற போது அந்த சமூக வலயத்தில் பார்க்குற இளைஞர்கள் ஓட்டு போட கூட நிச்சயமாக கூடுதலாக இருக்குது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பாஜக வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடியதாக ஒரு 13% ஓட்டை வந்து பாஜக ஒழுங்காக அறுவடை பண்ணால் நிச்சயமாக அண்ணாமலை எம்பி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தவறவிட்டால் மாற்றவர்கள் வெற்றி பெறுவார்கள். சார், எந்த கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்றத திமுகவுக்கு 30-34 கொடுத்துருக்கீங்க, பாஜகவுக்கு 5 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அதிமுகவுக்கு 1 தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டமைத்த ஒரு கட்சி, இன்ற அளவுமே புதுசாக 1 கோடி வாக்காளர்கள் உள்ளே வந்தாலுமே பழைய வாக்காளர்கள் இருக்காங்க, இன்னமும் சின்னத்தை வச்சு ஓட்டு போட்டுருக்கோம் வந்தாங்க. இப்போ இந்த தேர்தலில் 1 கோடிக்கு அது யார்கிட்ட வந்தாங்க? இல்லை வந்திருக்காங்க சார். எங்கே? இல்லை இந்த தேர்தலில் ஒரு அப்படி சொல்லுங்கள், இந்த கட்சியில் கிடையாது, இந்த புதுசாக வந்திருக்காங்க 1 கோடி பேர் வந்திருந்தாலுமே பழைய வாக்காளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் சின்னத்துக்காகவும் இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாக்காகவும் வாக்கு போடுறவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும் இந்த 1-1 தான் வரும் அதிமுகவுக்கு அப்படின்றது எப்படி ஏற்கத்தக்கதாது? முந்துகிறது. அதாவது திமுக கூட்டணி 34 தொகுதிகள் இன்றைய இருக்கிற சூழ்நிலையில் நாளை என்ன நடக்கும் தெரியாது. ஜனநாயக நாடு, நம் நாடு என்ன நாடு?
ஜனநாயகம், ஜனநாயக நாடு. இங்கே ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கு பணம் என்ற நாயகத்தை வைத்துக்கொண்டு வீழ்த்தி வெற்றி பெற நோக்கத்தில் இருக்கிற திமுகவை அந்த ஐடியாலஜியை கையில் எதிர்த்தால் பாஜக வாய்ப்பு சொல்லலாம். இப்போ அவர்கள் வந்து ஜனநாயகத்தை மதிக்கலாம், பணநாயகத்தான் மதிக்கிறார்கள். மக்கள் மனதை அல்ல, மக்களுடைய மக்களாக தான் மக்களாட்சி சொல்கிறது. அப்படி அல்ல, மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து பணத்தை மூலமாக நடத்தப்படுற ஆட்சி தான் திமுக ஆட்சி அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிற போது இந்த நிலைமையை போக்க உணர்வதற்கு அண்ணாமலை பாடுபட்டாலும் ஆனால் களத்தில் யதார்த்தமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிற முறையை கிட்டத்தட்ட ஒரு 7-10% வாக்கள் நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கு. அதை கரெக்டாக முறையாக கையெடுக்க தடுக்கவில்லை என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கண்டுகாணப்படுவார், மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை உருவாக்கப்படவில்லை. அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஈரோடு மாதிரி தேர்தல் நடந்துவிடக்கூடாது. 16-17 போன்ற டேட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாக்காளர் பணம் கொடுக்க பதுக்கி வச்சிருக்காங்க. இதை தடுக்குமா பாஜக? இதை தடுத்தால் நிச்சயமாக தமிழகத்தில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் திமுக 39 வெற்றி பெற்று அமோக வெற்றி மக்களோட மக்கள் கிடைத்த பரிசுன்னு சொல்லி மாத்திட்டு இன்னும் 2 வருஷம் கொள்ளடிப்பாங்க. பாஜகவுக்கு 5 தொகுதிகளை முந்தும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, பாஜக தரப்பில் அண்ணாமலை இருக்க வேற என்ன ஒரு 4 கேண்டிடேட் யார் ஸ்டார் கேண்டிடேட் இருக்க போறாங்க? எல்லாம் தெரிஞ்சவர்கள் வேண்டியவர்கள் அப்படி சொல்லி மனசை கஷ்டப்பட என்ன பாவம் கோடியில் கொட்டி இது பண்ணிட்டுருக்க அதில் பாவம் நல்லா இருக்கட்டும். 5 தொகுதியில் பாஜக முந்துகிறது. அது அந்த தொகுதிகள் ஒழுங்காக வெற்றி பெற வாய்ப்பு. ஏன்னா நான் சொல்லிட்டா நான் சொல்கிற மாதிரி இல்லை, அந்த 5 தொகுதியில் போய் திமுக வந்து நான் சொல்கிறது திமுக உன்னிப்பாக கவனிச்சு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, இல்லை ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுல நான் சொல்லிட்டு பாஜக இந்த தொகுதின்னு சொல்லி பிடிச்சிங்க அண்ணாமலை முந்துகிறார் போய் பாஜக திமுக வேணால் போய் இப்படி சொல்லுங்கள் ஒன்று. அதுக்கடுத்து தமிழகத்தில் மாற்று நான் எடுத்த சொன்னால் வச்சுக்கேன், இப்போ திமுக வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, காணொலி காட்சி மூலமாக மாவட்ட செயலர் அவர்களே அமைச்சர் குறிப்பாக 16-17 மழை வரும் என்பது போல அன்றைக்கு வாக்காளருக்கு பணம் வரும். இதை தடுத்தால் அந்த 4 தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பாஜக உறுதி. இல்லைன்னு சொன்னால் 39 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த முஸ்லீம்கள் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது, இதை வந்து பிஜேபி எப்படி கையாள போகுது? சமீப காலகட்டமாக இந்த சிஏஓ இருக்கட்டும், இந்த முத்தாளக சட்டமாக இருக்கட்டும், இந்த 2 சட்டங்களுமே சிஏஏ. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை சார், பிரச்சனையும் கிடையாது. ஏங்க நீங்கள் அந்த முட்டாத்தனமாக தமிழக தலைவர் அரசு தலைவர் சிஏஏ தமிழ்நாட்டிற்கு வரவிட மாட்டோம். சிஏ குணங்கள் உனக்கு இதுக்கு நேர் சம்மந்தம் இருக்கு? வடிவேல் மாதிரி வாழ்ன்றா அந்த திமுக அரசு வந்து வடிவேல் மாதிரி பண்ணும், வாழ்ன்றா போய் முந்திக்கும். அப்படிதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளாட்சி தேர்தலோடு சேர்த்து வைக்கிறார்கள். இந்தியாவில் 29 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் இருக்கிற போது அங்கே வந்து என்ன பண்ணாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து தீர்மானம் எதாவது நிறைவேற்றிருக்காங்களா? இல்லை. இவன் உடனே நிறைவேற்றல பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணாங்க, அடியாக வைத்து அந்த குழுக்கள் என்ன பண்ணாங்க, குடியரசுல போய் தந்துச்சு ஒரே நாடு ஒரு தேர்தலுக்கு 50% வாக்கள் வந்தா போதும், அனைத்து மாநிலங்களுடைய வாக்கள் தேவையில்லை அப்படின்னு ஒரு இதுன்னு போய் கோரிக்கை கொடுத்துட்டாங்க. அப்போ திமுகவுக்கு வட போச்சா அந்த அத மசோதாவுக்கு? திமுக தடுக்க முடியுமா ஒரே நாடு ஒரு தேர்தல திமுக பாதிப்புன்னு சொல்லக்கூடிய ஏமாற்றி விட்ட திமுக இதே கலைஞர்கள் 1980ஆம் ஆண்டுகளிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் நாட்டுக்கு நன்மை பயக்கும், அதிகாரிகளுடைய பலுசுமை குறையும், இந்த செலவுகள் குறையும் சொன்னவர் திமுகவுடைய தலைவர் கலைஞர் தானே. அவர் பிள்ளை சட்டமன்றத்தில் தீர்மானத்தை எதிர்க்கிறாங்களே, அதனுடைய அரசியல் உள்நோக்கம் என்ன? பாஜக கொண்டிருக்கிற ஒரே காலத்திற்கு இருக்காங்க. இதே ஐஎன்டி கூட்டணி வந்து இந்திய கூட்டணி இது பண்ணா புள்ளி கூட்டணி இது பண்ணா கண்டிப்பா புள்ளி வச்சிருப்பாங்க. ஸோ ஆகவே இவங்களுடைய சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக, குடும்ப லாபத்திற்காக, குடும்ப வருமானத்திற்காக அரசு என்ற இயந்திரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஸ்டாலின் என்ற ஏ முகமும் பி முகமும் மாறி இருக்கிறது. நீ ஏ முகத்தை பார்க்கிறாய், வலது இடதுன்னு எதுவுமே இல்லை, அவங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க. அதை புரிதல் இல்லாமல் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ அந்த இடத்துல சிஏ பத்தி உனக்கு என்ன சிஏ வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டுக்கு வரவிட மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இந்திய அரசு நிறைவேற்றப்பட்ட சட்டம் நிறைவேற்றாங்க இல்லையா, இப்ப நீ எப்படி தடுப்ப? இது சிஏ சட்டம் இந்திய குடிமகனுக்கு உரிமை பறிக்கிற சட்டமா? இஸ்லாம் இருக்கிறீங்க, மதத்தில் இருக்கீங்க, இலங்கையிலிருந்து வந்திருக்கிற மக்கள் அகதிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குடியுரிமை பெறுவதற்காக ஒரு சீர்திருத்த சட்டம், அதை புரிதல் வருவதற்காக அரசியல் லாபத்திற்காக ஒரு இன்னைக்கு எடப்பாடி எடுபிக்கை ஒன்றது டிஎம்கே ஆகாது, டிஎம்கே ஒன்றது எடுபிக்காது. அதுபோல் பாஜக கொண்டு வந்து நல்ல பேர் எடுத்து விட்டா இவங்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும். ஆகவே வரக்கூடாத தடுக்க நோக்கத்திற்காக அப்படி சொல்லி கொண்டிருக்கா. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மறைமுகமாக பறந்து விட்டோம். யார் கொண்டு வந்த திட்டம் சொல்லுங்க, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யார் கொண்டு வந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்களா, நான் உட்காந்துக்கிறேன் கெஸ்ட்டுக்காக, நீங்க கேள்வி கேட்கறீங்களா, நான் கேள்வி கேட்கறேன். பறந்து விட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க? திமுக தான்.
மத்திய அரசு கொண்டு வந்துச்சு இல்லை, அதை ஒபே பண்ண சொல்லி போராடுறது யாரு? ஏன்னா பெரிய கமிஷன் கிடைக்கும். மத்திய அரசு திட்டங்களை ஏன் தன் பேரில் மாற்றி கொண்டு கொடுக்குறாங்க? ஸோ அதில் வந்து ஏன் வந்து இல்லைன்னு சொல்ல வேண்டிய எதுக்காக பண்ணுறாங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கேள்வி சார், பதில் சொல்லுங்க. அரசியல் புரிதல் வேண்டும், இளைஞர்கள் பார்க்கிறவர்கள் புரிதல் வேண்டும். எதுக்காக சொல்கிறான் சொல்லுங்க, பேச சொல்லுங்க. சிரிப்பதில் இல்லை சொல்லுங்க ஐயா. திட்டங்களை அங்கீகரிக்கிற போது மோடி கோ பேக் மோடி கம் பேக் மோடி சொல்லி கருப்பு கொடியை காட்டி வெள்ளை கொடை பிடிச்சிங்களே அப்பவே அடிமையாகி விட்டான்னு அர்த்தம். ஏடிஎம்கே அடிமை அல்ல, திமுக அடிமை. இப்ப உங்களுக்கு அரசியல் புரிதல் வந்திருக்கா? சிரிப்புதான் பதில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினரோட வாக்கு வந்து மோஸ்ட்லி திமுகவுக்கு தான் போடுவாங்க. பட் இந்த தடவை கூட்டணியில வந்து அதிமுக கூட்டணியில எஸ்டிபி இருக்காங்க. சிறுபான்மையில் யார்? இஸ்லாமியர் கிறிஸ்துவரா? ரெண்டு பேர் அப்படி சொல்லுங்க. ரெண்டு பேர்ல இருக்கிறவர்கள் புரிதல் வந்திருக்கிறது. இஸ்லாமத்தில் இருக்கிற பெங்களூர்லயே நான் ஆய்வு செய்கிற போது, கர்நாடகா பண்ற போது ஆகட்டும், தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் ஒரு குடும்பத்துல நாலு பொம்பளை இனியொரு பெண்மணி, ஒரு பெண்மணி ஒரு குடும்பத்திற்குள் நான் ஒரு ஒரு பெண் ஒரு ஆண் வந்து நாலு திருமணம் பண்ணா பெண்ணா ஏத்துவீங்களா? உங்க பாடல கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சராசரி ஹியூமன் இல்லையா? அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் இருப்பவங்க தன் கடவுள் தனக்கு மட்டும்தான், என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் சொல்லக்கூடிய அந்த மண்ணில் இஸ்லாமிய பெண்மணிகளும் மண்ணில் பிறந்தவர்கள். அவர்கள் அந்த மனதை புண்படுத்தாமல் அவர் மனதை மகிழ்ச்சி ஊட்டிய மத்திய அரசு ஆன அந்த இடத்திலே முக்தராக்குடைய நீங்க பெண்கள் சொன்ன அந்த பெண்களுடைய ஓட்டு பாஜக பிளஸ் மறைவுமா வருது. ஸோ அப்படின்னா சிறுபான்மையர் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர்களை திராவிட இயக்கங்கள் உருவாக்கி 70 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தில் இந்த இயக்கம் உருவாக்கி அவர்கள் வாக்கரசியலுக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அவர்களுடைய வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவங்களுடைய வாரியத்திற்காக எந்த விதமான சலுகையும் செய்யாத திமுக அதிமுக அரசு, வாக்குகளை குறிவைத்து மட்டும் கொண்டிருக்கிற அரசு. அப்படி இருக்கிற போது உங்களை போன்ற இளம்பெண்கள் முக்தராக கொண்டு வந்த திட்டம் யார் கொண்டு வந்தது? பாஜக அல்லவா? அதுக்கு பாஜக ஆதரவு சொல்லல, நடுநிலைய பேச வேண்டும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழலில் முஸ்லீம் பெண்களுடைய வாக்கு, கிறிஸ்துவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் வந்து நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. இப்போ நானே தமிழ்நாட்டில் பகிர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து பாஜக ஆதரவு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் இன்றைக்கு தான் அரசியல் புரிதல் வந்திருக்கிறது. நமக்கு 70 ஆண்டுகளாக திராவிட இயக்கம் நம்மளை ஏமாத்தி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவம் இஸ்லாமிய மக்கள் வந்து மக்களை சொல்லி சொல்லி ஏமாத்திருக்கான்ற புரிதல் வந்திருப்பதனால அதனுடைய ஓட்டுகளும் சற்று 7% ஓட்டு கிறிஸ்துவர் ஓட்டுகளும் இஸ்லாம் ஓட்டுகளும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்துக்கள் ஓட்டு 30% போறதற்கு தமிழ்நாட்டில் நோட்டா விட ஒரு கட்சி சொன்னாங்க இல்லையா? நான் நாவுக்கரசு நீங்க சொல்றேன், எழுதி வச்சு போறேங்க. வர 2 ஜூன் 4ஆம் தேதி பிறகு பாஜக தமிழகத்தில் 2 டிஜிட்டல் பிற கட்சியா உருவெடுக்கும், சிறந்த கட்சியா வரும். அதுக்காக அந்த கட்சிக்கு வந்து ஆதரவு பேச நினைச்சு வேண்டாமா? இன்றைக்கு தமிழகத்தில் களத்தை போய் கண்ணில் பார்க்கிற போது சொல்கிறோம், களத்தில் பாஜக வேரூன்றி இருக்கிறது, வளர்ந்துருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம், பூத் லெவலில் இல்லாமல் சில இடங்களில் பாஜக வாக்களிக்க தயாராக இருக்காங்க. உங்களை போன்ற பெண்மணியே தயாராக இருக்குது. தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் அங்கே வந்து இளம் பெண் வாக்களிக்க போட தயாராக இருக்குது. அப்படின்னா இந்த வாக்குகள் வந்து கூடுமா கூடாதா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாஜக பூத் லெவலில் இல்லாத கட்சி, ஒன்றுமே இல்லாத கட்சி அப்படி சொல்கிற போது அதில் விசிரமாக பார்க்கக்கூடியனா, இந்த சோசியல் மீடியா நீங்கள் கேட்ட சௌதரி கேட்ட 1 கோடி வாக்கில் வந்து இருக்கலையா அவங்க அப்படி சொல்கிறோம். இந்த இளைஞர்களாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வேணும், மாற்றம் வேணும், பழமையிலிருந்து புதுமை ஒன்று இருக்கிறதுக்காக இந்த படித்து இருப்பதனால அண்ணாமலையை ஈர்க்கப்படும் பிடிச்சிருக்கு. அதனால் அந்த ஓட்டு அண்ணாமலைக்கு போகுது. அதனால் கோயம்புத்தூர் கூட கார்கனர் நடந்தது போல் வெற்றி வாய்ப்பு பெறுவது கூட மேஜிக் நடப்பதற்கு வாய்ப்பும் இருக்குது. தமிழக நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ். உங்கள் சர்வேல வந்து குறிப்பாக போட்டதுன்னா தமிழக மக்கள் மத்தியில் பிரதமர் மோடியின் மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளதுன்னு சொல்லி, ஆம் 42%, இல்லை 44%, கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு 14% இருக்குது. தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு இருக்கும்போது இந்த 42% எப்படி வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது உங்களுடைய பதில் கேள்விக்கு நான் வரைய சொல்லிட்டா எங்களுக்கு நீங்கள் சொல்லணும். வேளாங்கண்ணி என்னங்க அங்கே என்ன இருக்குது? வேளாங்கண்ணி சர்ச் இருக்குது. சர்ச் இருக்குது. திருப்பதி எங்க இருக்கு? ஆந்திராவில் இருக்கு. அது யாருக்குடைய வழிபடுற கடவுள்? இந்துக்களோடது. இந்த கிறிஸ்டினுக்கு யார் வழிபடுற கடவுள்? இயேசு. இயேசு. நாகூர்ல இருக்குது யாரு? தர்கா. அப்படி இருக்கும்போது இந்துக்களுடைய கடவுளாக இருக்கிற ராமாயணம் எப்போ உருவானது? பல ஆண்டுகள், பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் உருவாக்கப்பட்ட ஒரு கதை பாத்திரம். அந்த கதையை பத்தி லட்சுமணன் ராம லட்சுமணன் சொல்றீங்க, ராவணன் சீதையை கொண்டு போன சொல்றீங்க இல்லையா? அந்த வரலாற்றுக்கு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வரலாற்று பிரச்சனை இருக்கும்போது தீர்க்கப்பட, காங்கிரஸ் கட்சி இருந்தபோது தீர்க்கப்படாத அரசு இதை இயக்கம் இன்னைக்கு தீர்த்திருக்கானா? இந்து ஓட்டு ஆதரிப்பானா அதுக்கு மட்டும்னா? ஒட்டு வைக்கிற இந்து கடவுள் வழிபாடு கொடுக்குற இந்து ஓட்டு போடணும்னு கொடுக்கட்டானா? ஸோ இது பாஜக அங்கே வளர்ந்துருக்கா வளரலையா? ஆன்மீக அரசியல் சொன்ன ரஜினிகாந்த் சொன்னது ஆன்மீக அரசியல் தமிழகத்தில் அதை பற்றி புரிதல் இருக்கா போது ஆன்மீக அரசியல் தேடல் இன்றைக்கு வந்திருக்குதா இல்லையா?
இன்னைக்கு ஆன்மீக தேடலுக்காக வெள்ளங்கிரி மலையும் சதுரகிரி மலைக்கும் இளைஞர்கள் போகிறார்களே, அது ஆன்மீக அரசியலா இல்லையா? அது ஆன்மீகம் கொண்ட அரசியல். அந்த பார்வையில் இன்னைக்கு பாஜக எடுத்துக்காட்டு நாற்றமலையே பச்சைப்பன் ஒருத்தர், அவர் வந்து திமுக குடும்பம், திமுக ஓட்டு போடுறவர். அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஓட்டு போடுறார். இப்படி இப்படி எத்தனையோ சான்றுகளை என்ன எடுத்து சொல்ல முடியும். இப்போ நரேந்திர மோடி, அதனால் மோடி கட்சிக்கு மோடி மீதான நம்பிக்கை பிறந்திருக்கிறது. ஒன்று அண்ணாமலை என்ற ஒரு ஃபேக்ட் ஒன்று. இந்த இதெல்லாம் சேர போது பாஜகவுக்கு அந்த மோடியுடைய ஃபேஸ் வேல்யூ இங்கே வந்திருப்பதாக புரிதல் இருக்குது. சரி, அப்படி சொல்கிற போது போன ரெண்டு பார்லிமெண்ட் இந்த மாதிரி இப்போது அதற்கான எதிர்ப்பு இல்லை, குறைஞ்சிருக்கு. இதுதான் ஃபேக்ட். அப்படிங்கிற போது நான் சொல்வது ஜூன் 4ஆம் தேதி பாருங்கள், நிச்சயமாக ஓட் பர்சன்டேஜ் பாஜக இன்க்ரீஸ் ஆகும். இல்லை, இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ நரேந்திர மோடிக்கு 48% ஆதரவு இருக்குன்றீங்க. ஓவரால் பார்க்கும்போது பாஜக 18-24%ன்றும்போது இன்னொரு கேள்வி மக்களிடையே வரும் இல்லையா, திமுக எனக்கு பிடிக்கல அப்படின்னும் பொழுது அதை வீழ்த்துவது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்காங்க இல்லையா. அப்போ நான் ஏன் பாஜக ஓட்டு போனேன், திமுகவை வீழ்த்துவதற்கு நான் அதிமுகவுக்கே ஓட்டு போடுவேன்னு ஒரு வாக்காளர் நினைக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 18% 24% கேள்வியில் நான் கேட்கவா, இந்த தேர்தல் எதை ஒட்டிய தேர்தல்? பாராளுமன்ற தேர்தல். இதில் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இது மோடி இந்திய கூட்டணி வந்தால் என்ன சொல்றாரு ஸ்டாலின், இந்திய கூட்டணி வந்தால் நான் இடியாப்பச்சிக்கல் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின். அப்படிங்கிற போது இடியாப்பச்சிக்கல்லாம் எப்படியும் வராது, வரும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிற முதலமைச்சர். அப்படி இருக்கிற போது இந்திய கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கிறப்போ அங்கே பிரைம் மினிஸ்டர் யார் ஏதாவது இருக்கா? இங்கே பிரைம் மினிஸ்டர் மோடி இல்லைவா? அப்படிங்கிற போது இந்த இடத்துல நீங்கள் கேட்குற கேள்வியிலே அர்த்தம் இருக்கிறது. அங்கே மோடி அவர்கள் மத்தியில் வருகிற போது எப்படி இது சாதிக்குறாகும் சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா அந்த இடத்துல யார் ஒரு வெற்றிடமா இருக்கு? ஸோ இந்த இடத்துல மோடி அவர்கள் அடிக்கடி தமிழக வருகை என்ன, இந்த இடத்தில் மக்கள் புரிந்து இருக்காங்கன்னு அர்த்தம். சேலத்தில் நடந்த லாஸ்ட் நிகழ்வில் முருக்கமாக பேசினார். அது தமிழனை வந்து சென்டிமெண்ட்டாக இது பண்ணுறாங்க. கலைஞர்வர்கள் என் உயிரும் மேலான உடன்பிறப்பே, என் தமிழ் என் மூச்சு என் உணர்வு என் பேச்சு உயிர்ந்து போச்சு, கட்டுமரமாக ஏறி போகலாம் என்ன மாரி மிதக்கலான்னு சொல்லி பல அவன் குடும்பத்துக்கு சொத்தவர் கலைஞர், அவனுடைய பிள்ளைகள் கோடி கோடியாக 2G சேர்த்தவங்க. அப்படிங்கிற போது இங்கே 10 ஆண்டுகளாக மக்கள் என்ன சொல்கிறாங்க, 2G மாதிரி ஏதாவது ஊழல் மாட்டிருக்காங்களா? ஸோ இல்லை, அவங்க என்ன மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா ஊழலில் தான் அடிச்சு விடுவான்ப்பா எவனோ இதாக எவ்வளோ பெறல. திமுகலாவது திமுக கூட்டணி போது அவ்வளோ ஊழல் ஆச்சு. இந்தியாவை காப்போம், திமுக கூடும்போது தமிழகத்தை காப்போம்னு சொன்னால் அந்த விளம்பரம் பொருத்தமானது. இவர்கள் பார்வை பாருங்க, இந்தியாவை மீட்டெடுப்போம், அதனால இந்திய கூட்டணி வாக்களிங்க. இந்திய கூட்டணி இந்தியா அளவில் சிடியா பச்சைக்கல் இருக்கு. அப்படின்ற போது லாஜிக் பாருங்க, இன்னும் தமிழக மக்கள் அறிவில்லாத மக்கள் முட்டாள் மக்களாக இருப்பா நினைச்சுக்கொண்டு அவர்கள் பிழைப்பை நடத்துவதற்காக, அரசியலில் பிழைப்பதற்காக, அரசியல் லாபம் கூட்டுவதற்காக, அவர்கள் குடும்பம் வாழ்வதற்காக, குடும்பத்தில் 1000 கோடிகளை அடித்து பதுக்கி வைப்பதற்காக பல 100 நபர்கள் தமிழகம் முழுக்க உருவாக்குறதுனால அவங்களுடைய பாதுகாப்பிற்காக இந்த அரசியல் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏ குடும்பம் அரசியலுக்காக, பி நாடு என்ற போலி ஏமாற்றம். இந்த ரெண்டு ஆங்கிள் அதுதான் உண்மை, இது போலி. சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநிலத்தலைவர் ஆன பிறகு கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதாவது 59% வளர்ச்சின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வளர்ச்சின்றதை எதை வச்சு சொல்கிறாங்க? அதாவது சமூக வலைதளங்களில் வரனாலயா, இல்லை கூட்டம் கூட்டுறனாலயா, அதுக்காக வச்சு வளர்ச்சின்றாங்களா? ஏன்னா வாக்குகளை வச்சு தானே சொல்லணும் வளர்ச்சின்றது. அது தவறு. 50% எந்த பாயிண்ட்ல சொன்னாங்கன்னு தெரியல. எப்போயா சொல்லியிருக்காங்களா? இதில் எப்போ சொன்னாங்க? இதுல இருக்குது, சர்வேல இருக்கே. அது சர்வேக்கு நீங்க சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது, கேட்கற மெத்தலாஜி இருக்கு. கேட்கல, நீங்க கேட்டது என்னன்னா ஒரு பேட்டியில் கேட்டு என்கிட்ட கேட்கற மாதிரி இருக்கு, அப்படி கிடையாது. அதாவது அந்த கொஸ்டின் மறுபடியும் ஒரு கேளுங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக வந்த பின்பு கட்சியின் வளர்ச்சி 59% அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த கொஸ்டின் இன்னொரு பாருங்க. அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக வந்த பின் கட்சியின் வளர்ச்சி குறித்து, வளர்ச்சி 59. அதுக்கடுத்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக பாரத பிரதமராக வாய்ப்பு. ஆம், 45. நீங்கள் கேட்டதுலேயே ஒரு கணக்கு வருது பாருங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதரவு 59%. அது எந்த கொஸ்டின் சொன்னால், அண்ணாமலை வந்த பிறகு கட்சி வளர்ச்சி பெற்றிருக்குதா பெற்றிருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து அடங்கும். நீங்கள் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்மண் எண் மக்கள் வரத்தில் வச்சு நீங்கள் கேட்குறீங்களா அந்த கொஸ்டினு? இல்லை, காமன் தான். காமன் கொஸ்டின் என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல்ல வாக்குறுதிகள் அந்த சர்வே தான் ஃபுல்லாக. எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? அதான் வளர்ச்சி 59 போட்டிருக்கீங்க. அப்புறம் அதுக்கடுத்து வீழ்ச்சி 32. அதை ஏன் நீங்கள் கேட்கல? 100 கணக்கு போடுங்க. 32-59 ப்ளஸ் கருத்து சொல்லாதவன் 9. அந்த கொஸ்டின் என்ன பதில் இருக்கு? வளர்ச்சி 59 இருக்கு. அந்த கொஸ்டின் என்ன இருக்கு? இவர் வந்த பிறகு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா கட்சி அப்படின்ற மாதிரி. புரியுதா? பாஜகவுடைய உங்களுக்கு புரிஞ்சா, பாஜகனுடைய தலைவராக அண்ணாமலை வந்த பிறகுதான் கட்சி வளர்ந்துருக்கு. சார், கட்சி வளர்ச்சி ஓகே, அதை நம்ம வாக்குகள் அடிப்படையில் சொல்ல முடியும். வாக்கல்ல, அதாவது வாக்கல்ல, கொஸ்டின்ல ஆன்சர் நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும். நீங்க ஒரு ஆங்கர், அப்படி இருப்பதுன்னா அவ அண்ணாமலை வந்த பிறகு பாஜக கட்சி வளர்ந்துருக்குதா? ஆம், வளர்ந்துருக்குன்னு சொல்லக்கூடிய 59 வளர்ச்சி இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களும் கருசொல விருப்பம் சொல்லக்கூடிய வந்திருக்கும். அதை பாருங்க.
அந்த வரிகள் செதுக்கப்பட்டது, அந்த வரிகள் மக்களிடம் கலாய்வில் எடுக்கப்பட்டது, மக்கள் மனதை புரிந்து எழுதப்பட்டது. அதனால் நான் பேப்பர் நீங்கள் வச்சு பேசுறீங்க, பேப்பர்லாம் நான் சொல்கிறேன். ஸோ எண்ணியல் பண்பியல் உளவியல் கூறுகளை உள்ளடக்கியது கலகாய்வு. கருத்து கணிப்பது தனிப்ப இந்த தொலைக்காட்சி வர்றது அது மாதிரி அல்ல. மனிதனை மனிதன் புரிதல் முக்கியம். அது புரிதல் இருந்தால்தான் கணக்கு உக்காரம். நீங்கள் நான் நீங்கள் சொன்னால் நான் சொன்ன இப்போ கணக்கு வந்திருக்கா இல்லையா? இந்த கணக்கு 2 ஜூன் 4 வரும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி என் தமிழ் தாய்வர்களுக்கு.